ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாபிக்குள்ள உங்களால் உங்கள் ஃப்ரெண்டு மைக் ஆன் பண்ணியிருக்கானா ஆன் பண்ணலையா ஸ்பீக்கர் ஆன் பண்ணியிருக்கானா ஆன் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இந்த இடத்துல இருந்தே பார்த்துக்க முடியும் அந்த நேமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மைக் ஆன் ஆஃப் பட்டன் வந்து அங்கேயே காட்டிருப்பாங்க ஸோ ஆன் பண்ணியிருக்கானா ஆன் பண்ணலையா அப்படின்றத முன்னாடியே உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் லாபிக்குள்ளேயே அது மட்டும் இல்லாமல் லாபிக்குள்ளே இனிமேல் யாரோட காரை வந்து பின்னாடி வைக்கலாம் இது யாரோட கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாலு பேரோட கார் வரும் எந்த கார் நல்லா இருக்கும் அந்த காரை சூஸ் பண்ணிக்கலாம் அவங்க பேர் போட்டு அந்த கார் ஸ்லாட் உங்களுக்கு அப்படியே காட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா த்ரோபில்ஸில் நியூ ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ ஸ்டன் கிரினேட் வந்து தூக்கி போகிறேன் தூக்கி போடுறப்ப ரோட்டில் பட்டவொடனே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து பழைய அப்டேட்லேயே கொண்டு வந்துட்டாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் கிரினேட் அதே மாதிரி தான் அதோட டைமர் வந்து நம்ம த்ரோ பண்ணுறப்ப நம்ம காட்டினாலும் தரையில் பட்டவொடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மோக் ஆக ஆரம்பிச்சிடும் இதுவும் வந்து பழைய அப்டேட்டில் தான் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதே மாதிரி தான் மாலியும் கொண்டு வந்திருக்கோம் அதாவது தரையில் உடனே ரியாக்ட் ஆகிறது ஸ்டன்னு ஸ்மோக்கு அதுக்கடுத்து மாலி ஆனால் இந்த கிரினேடு மட்டும் தரையில் பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் அது ரியாக்ட் பண்ணும் இப்போ பாருங்க நான் த்ரோ பண்ணுறேன் நீங்கள் கிரினைடு பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒரு மார்க் இண்டிகேட் ஆகும் அதாவது பிளேயர் கிட்ட இருந்தால் எப்படி மங்கி மங்கி காட்டும் பிளேயர் வந்து கிட்ட இருந்தால் பிரைட்டாக காட்டும் தூரமாக இருந்தால் அந்த எழுத்து அந்த ஃபுட் பிரிண்ட் மங்கி மங்கி கட்டும்ல அதே மாதிரி இந்த ஃபியூச்சர் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிட்டே போனீங்கன்னா அந்த பீப் சவுண்டு பயங்கரமாக கேட்கும் காய்ஸ் அந்த ஒரு ஒரு டைம் பாம் மாதிரி அந்த பாம் சவுண்டு வந்து கேட்கும் இப்போ நான் வந்து பாருங்கள் ஒரு ரூம்குள்ளே போட்டுவிட்டேன் ஸோ இந்த பக்கம் நான் வந்து நிற்கிறேன் அது கிட்டே போனோன்னே டீடினு சவுண்டு கேட்கும் இண்டிகேஷன் வேறு லெவலில் இருக்கும் காய்ஸ் நீங்கள் வந்து இங்கேருந்து மாடியில் போட்டாலும் சரி அதை வந்து கீழே இருந்தாலும் சரி எனிமி வந்து இனிமேல் நேடு கிள்ளில் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுது ஏன்னா இந்த நேடு வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால் ஈஸியாக இண்டிகேட் பண்ண முடியுது அது ஒரு சவுண்டு கொடுக்கறதுனால நேடு எந்த பக்கம் இருக்குது எந்த ஆங்கிளில் இருக்குதுன்னு பார்க்க முடியும் நீங்கள் ஒரு டீமை ஹவுஸ்குள்ளே புஷ் பண்ண போகிறீங்க நேடு போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிட்ட போகிறப்ப இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சு இந்த இடத்துல நேடு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் பண்ணி போயிடலாம் கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மீட்டருக்குள்ள வரைக்கும் தான் இது வந்து ஒர்க் ஆகும் முக்கியமாக லாஸ்ட் ஜோனில் எனிமி கிரினேடு போட்டால் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் இந்த இண்டிகேஷன் மார்க் வந்து அதில் வந்து ஈஸியாக அதில் வந்து நம்மளால் தப்பிச்சிக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு நேடு அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா குக் பண்ணாமல் போட்டிங்கன்னா எனிமி ஈஸியாக தப்பிச்சு போயிடுவான் நேட பர்ஃபெக்டாக குக் பண்ணி போடுறவராக இருந்தீங்கன்னா இந்த ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி எந்த ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி உங்கள் நேட்டுருந்து எனிமே மிஸ் ஆகவே மாட்டான் இந்த ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அடுத்த ஃப்யூச்சர் என்னன்னா நீங்கள் கன் எடுத்து சுட்டுகிட்டே இருக்கீங்க இப்போ இப்போ பிஸ்டலில் வந்து நான் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன் பிஸ்டலில் புல்லெட் தீர்ந்தோடனே அடுத்த பவர்ஃபுல் என்ன வெப்பன் உங்கள் கிட்ட இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆயிரும் புல்லெட் இல்லாமல் வெறும் ட்ரிக்கர் மட்டும் அழுத்த தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக கன் வந்து சுவிட்ச் ஆயிருங்க நீங்கள் போய் அழுத்தணுன்ற அவசியமே இருக்காது இப்போ வந்து உங்கள் உங்கள் இதில் வந்து ஒரு கம்மியான புல்லெட் இருக்குது உங்களோட ரீலோடில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரப்போ அது வந்து எல்லோ கலராக மாறிடும் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப அது வந்து ரெட் கலரில் மாறிடுங்க இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சிங் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நான் பிஸ்டலில் ரவுண்டு தீர்ந்து போச்சு அப்படின்னா அடுத்து ஏஆர் கன் இருக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த புல்லட்ஸ் தீர்ந்ததுக்கப்புறம் ஏஆர் கன் வந்து எடுத்துக்கும் இப்போ வந்து பாருங்கள் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஆரில் தான் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஏஆரில் இப்போ வந்து நாலே நாலு புல்லட் தான் இருக்குது நான் எதையுமே அழுத்த மாட்டேன் ஏஆரில் புல்லட் தீந்தவுன்னே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் கனுக்கு சுவிட்ச் ஆகும் அதாவது உங் நீங்கள் ஒரு க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கீங்க உங்கள் கனில் புல்லெட் தீந்து போயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சுவிட்ச் ஆக ஆரம்பிச்சிடும் இது ஒரு பெஸ்ட்டான ஃபியூச்சர் தான் ஏன்னா நீங்கள் வந்து அந்த க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டில் உங்களுக்கு புல்லெட்டு தீருது நீங்கள் போய்ட்டு சுவிச் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அழுத்திட்டு அழுத்திட்டிருப்பீங்க அதுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிறது ஒரு குட் ஃப்யூச்சராக தோணுச்சு உங்களுக்கு இந்த ஃபியூச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் விடுங்க இதில் என்ன அப்படின்னா நான் வந்து பிஸ்டலில் ஷூட் பண்ணுவேன் அதுக்கடுத்து ஏர் மாறிடும் ஸோ ஏரில் புல்லெட் தீர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் கன் மாறிடும் சரி ஷார்ட்கனில் புல்லெட் தீர்ந்தவுடனே மீலி வெப்பன் மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி கன்னுக்கு மட்டும்தான் ஸ்விட்ச் ஆகுது இது வந்து பேனுக்கு இந்த மாதிரிலாம் வந்து போகவே இல்லை இது வந்து நீங்க ஏஆர் வச்சிருந்தாலும் சரி பக்கத்துல ஸ்னைப்பர் வச்சிருந்தாலும் சரி நீங்க க்ளோஸ் நீங்க வந்து ஒரு ஸ்னைப்பர் அண்டு ஒரு என்ன சொல்றது ஒரு அசால்ட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் அசால்ட்கள் வந்து புல்லட் தீந்து போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்னைப்பர் வந்து மாறி போகும் ஒரு ஒரு பெஸ்டான ஃபியூச்சரா தான் எனக்கு வந்து தோணுச்சு சோழதா ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த வேர்ஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்டேட்ல ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க அதை பத்தி ஆல்ரெடி வீடியோஸ் பண்ணிருக்கேன் மேல ஐ பட்டன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் ராயல் பாஸ்ல மிகப்பெரிய சேஞ்சஸும் இருக்கு அதை பத்தி வீடியோஸ் பண்ணிருக்கேன் ராயல் பாஸ் ரிவார்ட்ஸ் பத்தியும் இருக்குது ட்ரெஸ்லா கொலாபரேஷன் வருஷன் பற்றியும் இருக்கு எல்லாமே ஐ பாட்டலில் இருக்கு இல்லைனா நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து பீட்டா வருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்க அடுத்தடுத்த ஃபியூச்சர்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வரப்போது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி கமெண்ட் ஐசன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல்லைக்கான உடைய கிளிக் பண்ணுறாங்க அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன் பாய் யூ சூன் கைஸ்